வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, நம்ம கிளாஸில் சில பேரால் வந்து சில நெட்ஒர்க் இஷ்யூஸ்னால சில கிளாஸ்லாம் கவனிக்க முடியாமல் இருக்கும், சில பேர் வெளியில் போயிடும். அதுக்காக இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். இது ஃபியூச்சரில் கூட நம்ம பார்த்துக்கலாம், அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இது கரெக்டாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க, ஓகேவா? இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் ஆர்இஎஸ் அண்ட் இசி ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸ் அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷனோட அஞ்சு யூனிட் என்னென்ன இருக்குது ஓவர் வியூ பார்த்தோம். அப்புறம் கோர்ஸ் அவுட் கம் பார்த்தோம். இந்த செஷனில் வந்து நம்ம யூனிட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட். யூனிட் நேம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம யூனிட் நம்பர் வந்து 1. அது நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்டு விண்ட் எனர்ஜி. யூனிட் 1, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனர்ஜி அண்டு விண்டு எனர்ஜி. ஒரு யூனிட்டை நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனர்ஜிங்கிறத பார்ட் 1 ஆகும், விண்ட் எனர்ஜியை பார்ட் 2 ஆகும் பிரிச்சுக்கிறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனர்ஜியோட கீ லேர்னிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் எனர்ஜி சோர்சஸ், கன்சம்ஷன் ட்ரெண்ட் ஆஃப் ப்ரைமரி எனர்ஜி சோர்சஸ், எனர்ஜி கன்சம்ஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ், அடுத்தது எனர்ஜி ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ். இதுதான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனர்ஜியோட கீ லேர்னிங், ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸு, ஓகேவா? இதை பற்றி ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி செஷனில் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டாபிக், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் எனர்ஜி சோர்சஸும் கன்சம்ஷன் ட்ரெண்ட் ஆஃப் ப்ரைமரி எனர்ஜி சோர்சஸும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு ஹெட்டிங்க்கு அர்த்தம் என்னங்கிற அந்த செஷன் பார்க்கும்போது நான் தமிழை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ள டாபிக் போகிறதுக்கு முன்னாடி, ஃபஸ்ட்டு எனர்ஜினா என்ன? எனர்ஜினா டெஃபினேஷன் சிம்பிளாக தெரியும். ஒரு எந்த விலையை நம்ம ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து நகர்த்தணும் அப்படின்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் தேவை, ஓகேவா? ஒரு வேலை ஒரு பொருள் வந்து ஒரு வேலையை செய்யணும்னா நமக்கு என்ன வேணும்? கண்டிப்பாக ஒரு ஆற்றல் தேவை. அதுதான் நம்ம எனர்ஜின்னு சொல்கிறோம். அதுதான் டெஃபினேஷனாக கொடுத்துருக்காங்க. அந்த எனர்ஜிக்கு என்ன டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா, கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க், ஒரு வேலையை செய்வதற்கு தேவையான ஆற்றல் தான் எனர்ஜி. என்ன டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படி வேர்ல்டில் இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. பொட்டன்ஷியல் எனர்ஜி, கைனெடிக் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜின்னு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. சம் ஆஃப் எனர்ஜி மட்டும் இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து எனர்ஜியை பற்றி பேசும்போது கண்டிப்பாக லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷனை பற்றி பேசி ஆகணும். லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே நிறைய கிளாஸ் சொல்லியிருக்கேன். அதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் பி டிஸ்ட்ராய் பட் கேன் பி கன்வெர்ட்டட் ஒன் ஃபார்ம் இன்ட்டு அனதர் ஃபார்ம். தமிழில் சொல்லணும்னா, ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, ஒரு ஆற்றலை அழிக்கவும் முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை ஒரு விதத்துலேருந்து இன்னொரு விதமாக மாற்றலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றலாம், ஓகேவா? அப்படி மாற்றும் போது சம் லாஸ், ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் சம் லாஸ் ஏற்படும், பட் ஐடியல் கண்டிஷனில் லாஸ் ஏற்படாது. ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் மாற்றலாம், ஒரு ஆற்றலை உருவாக்க முடியாது, அழிக்க முடியாது, ஆனால் ஒரு ஆற்றலை மற்ற ஆற்றலாக மாற்ற முடியும். அதுதான் எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லுது. நெக்ஸ்ட்டு டாபிக் 1, ஒவ்வொன்றா டாபிக் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் என்டர் ஆகிறோம். டாபிக் 1 ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் எனர்ஜியில் டாபிக் 1. அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் எனர்ஜி சோர்சஸ். அந்த கொஷினுக்கு அந்த ஹெட்டிங்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை நாம் எப்படி வகைப்படுத்துகிறோம். நம்ம கிளாஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எபோ ரச் பிலோ ரச் கேட் அந்த மாதிரி எதை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், மார்க்கை பொறுத்து வகைப்படுத்துகிறோம், ஓகேவா? நல்லா லேர்ன் பண்ணுறதை பொறுத்து நம்ம ஒரு சூழ்நிலை வகைப்படுத்துகிறோம். அதே மாதிரி ஆற்றலையும் நம்ம எப்படி வகைப்படுத்துகிறோங்கிறது அந்த டாப்பிக்கு பாருங்க. பேஸ்ட் ஆன் யூசபிலிட்டி, பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷ்னல், பேஸ்ட் ஆன் லாங் டைம் அவைலபிலிட்டி, பேஸ்ட் ஆன் கமர்ஷியல், பேஸ்ட் ஆன் ஆரிஜின். இது அஞ்சு வகையாக ஒரு ஆற்றலில் உலகத்தில் ஆற்றலை நம்ம வகைப்படுத்துகிறோம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் யூசபிலிட்டி. ஃபஸ்ட்டு பேஸ்ட் ஆன் யூசபிலிட்டி. பேஸ்ட் ஆன் யூசபிலிட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதை மூணு வகையாக பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் யூசபிலிட்டினா தமிழ் என்ன சொல்கிறது அப்படின்னா, நம்ம பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து, ஆற்றலை பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து. மூலதன வழிவில் பயன்படுத்துனீங்கன்னா அது ப்ரைமரி ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க. நுகர்வுகள் பயன்படுத்துகிற விதத்தில் ஒரு ஆற்றல் இருந்துச்சுன்னா அது செகண்டரி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரிசோர்ஸ் வந்து ஒரு ஆற்றல் வந்து
மூலதன வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ப்ரைமரி சோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் சூரியன் இருக்குது, அந்த சூரிய ஆற்றல் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஹீட்டாக மாற்றுறோம். சூரிய ஆற்றலுங்கிறது ப்ரைமரி சோர்ஸு, அது ஹீட்டாக மாற்றுறோங்க, இன்னும் ஹீட்டாக மாற்றி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது செகண்டரி சோர்சஸ். நாம் பயன்படுத்தும் விதத்தில், நாம் பயன்படுத்தும் வழியில் இருக்கக்கூடியதை செகண்டரி சோர்சஸ்ன்னு சொல்கிறாங்க. மூலதன வடிவில் இருக்கக்கூடியதை ப்ரைமரி சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கு. உலகத்துக்கு எல்லா ஆற்றலுமே ப்ரைமரி சோர்ஸ் தான், அதில் சில ஆற்றல் வாங்கி கொடுத்துருக்கோம். ஃபோசில் ஃபியூயல், ஃபோசில் ஃபியூயலில் அதுக்குள்ளே மூணு விதம் இருக்குது, கோல், ஆயில், கேஸு, நியூக்ளியர்னால் அணு ஆற்றல், ஹைட்ரோன்னா நீராற்றல். ஓகேவா? இன்னும் சோலார் இருக்குது, விண்டு, ஓஷன், பயோ எல்லாமே இதில் தான் வரும். எல்லாமே ப்ரைமரி ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா முதல்நிலை ஆற்றல். அந்த முதல்நிலை ஆற்றலை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இரண்டாம் நிலை ஆற்றல், அதாவது நம்ம வேறு விதத்தில் மாற்றி நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த ரெண்டாம் நிலை ஆற்றல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசோர்ஸ் அவைலபிள் இன் கன்சியூமர் யூஸபிள் ஃபார்மில் இருக்கும். எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி. அது என்ன சார் இன்டர்மீடியட் ரிசோர்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ரைமரி ரிசோர்ஸை டேரெக்டாகவே ஒரு எலக்ட்ரிக் ஒரு சூரிய ஒளியை வந்து டேரெக்டாகவே எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றுறீங்க. ஓகேவா? அப்போ சூரிய ஒளிங்கிறது ப்ரைமரி, எலக்ட்ரிக் எனர்ஜி செகண்டரி. நடுவில் சப்போஸ் அதே சூரிய ஒளியை வந்து உள்ள ஹீட்டை கலெக்ட் பண்ணி அந்த ஹீட் எனர்ஜியை மெக்கானிக் எனர்ஜியாக மாற்றி அப்புறம் மெக்கானிக் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றினீங்கன்னா அந்த சூரிய ஒளிங்கிறது ப்ரைமரி சோர்ஸு, கடைசியாக கொடுக்குற எலக்ட்ரிக் எனர்ஜிங்கிறது செகண்டரி சோர்ஸு, நடுவில் ரெண்டு விதமான எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, ஹீட் எனர்ஜி அண்ட் மெக்கானிக் எனர்ஜி, தட் இஸ் இன்டர்மீடியட் சோர்ஸ். அதாவது ப்ரைமரி சோர்ஸுக்கும் செகண்டரி சோர்ஸுக்கும் இடையில் உள்ள அந்த சோர்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்க இன்டர்மீடியட் சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இங்கே எக்ஸாம்பிள் நான் பெட்ரோல் டீசல் கெரோசின் கொடுத்துருக்கேன், பெட்ரோல் டீசல் கெரோசின் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து அந்த சூழ்நிலைக்கேற்ப அந்த சோர்ஸஸ் வந்து மாறும். இங்கே அடுத்த கிளாசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷ்னல். ட்ரெடிஷ்னல்னால் ஒரு ஆற்றல் வந்து நம்ம காலங்காலமாக பயன்படுத்துகிறோமா இல்லை இப்போ தான் பயன்படுத்துகிறோமா விதத்தில் பிரிக்கிறோம். பேஸ்ட் ஆன் ட்ரெடிஷ்னல் அப்படின்னா அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கன்வென்ஷனல் சோர்ஸு. கன்வென்ஷனல் சோர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல். உலகம் தோன்றதுலேருந்து நம்ம காலங்காலமாக என்ன ஆற்றல் அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா முத முதல் இன்ஜினியரிங் அந்த டெக்னாலஜி அந்த ரெவல்யூஷன் ஏற்பட்டதுக்கப்புறம் இந்த ஃபோசில் ஃபியூயல், கோல், ஆயில், கேஸ், நியூக்ளியர், ஹைட்ரோ அதுதான் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். காலங்காலமாக பயன்படுத்துறதுனால அது வந்து இட் ஹாவ் பின் ட்ரெடிஷ்னல் இன் மெனி இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ட்ரெடிஷ்னல்ங்கிற வார்த்தை முக்கியமாக பல நூறு ஆண்டுகாலமாக நம்ம பயன்படுத்துகிறதுனால இது வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து நான் கன்வென்ஷனல் சோர்ஸ்னால் இப்போ ரீசெண்டாக பயன்படுத்தினது, அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் கிரைசிஸ் ஆயில் தட்டுப்பாடு ஏற்பட்ட பிறகு 1973 அப்புறம் பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் தான் நம்ம நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சோலார், விண்டு, ஓஷன், பயோ இதெல்லாம் வருது. ஓகேங்களா? அதாவது ட்ரெடிஷ்னல் அப்படின்னா நம்ம வந்து காலங்காலமாக பயன்படுத்தக்கூடிய ஆற்றல் அதை பொறுத்து பிரிக்கிறோம். நம்ம காலங்காலமாக பயன்படுத்திய ஆற்றல் வந்து கன்வென்ஷனல் சோர்ஸ்னு சொல்கிறோம். ஒரு ஆயில் தட்டுப்பாட்டுக்கு அப்புறம் ரீசெண்டாக பயன்படுத்துகிறத வந்து நான் கன்வென்ஷனல் ரிசோர்ஸ்னு சொல்கிறோம். அடுத்த ஆற்றல் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் லாங் டேர்ம் அவைலபிலிட்டி, அதாவது பல நாள் இருக்கும் இருப்பை பொறுத்து ஆற்றலை பிரிக்கிறாங்க. நான் ரினியபிள் சோர்சஸ் அது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ ஃபைனட், இட் இஸ் எ ஃபைனட்னா ஃபைனட்னா என்ன, அதுக்கு ஒரு முடிவு இருக்குது. அது வந்து அந்த ஆற்றலை பயன்படுத்த நாட் கெட் ரீயூஸ்டு, அதாவது ஆஃப்டர் த கன்சம்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம ஒரு ஆற்றலை பயன்படுத்தின பிறகு அது திருப்பி என்ன பண்ண முடியாது, அதை வந்து ரீயூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஆற்றலை வந்து நான் ரினியபிள் சோர்ஸ்னு சொல்கிறாங்க. இது பல நாள் இருக்காது, இதுக்கு முடிவு உண்டு. அந்த என்னென்ன ஆற்றல்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த ஃபோசில் ஃபியூயல்லாம் அதில் தான் வருது, கோல், ஆயில், கேஸ்லாம் வந்து அதெல்லாம் ஒரு கட்டத்தில் முடிஞ்சு போயிடும். நியூக்ளியர், ஹைட்ரோ. ஹைட்ரோ நம்ம ஏன் வந்து நான் ரினியபிள் வைக்கிறோம் அப்படின்னா ஹைட்ரோ வந்து தண்ணி தான், உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனால் அதுக்கு தண்ணியை தேக்கிறதுக்கு பெரிய பெரிய டேம் கட்டுறதுனால நம்மளுக்கு டீஃபாரஸ்டேஷன் ஏற்படுது, அதனால் காடுகள் அழியப்படுது. அதனால தான் ஹைட்ரோவையும் நம்ம என்ன வந்து கொஞ்சம் நாளில் யூஸ் பண்ணுறதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நம்ம நான் ரினியபிள் சோர்ஸில் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரினியபிள் சோர்ஸஸ்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிவே கிடையாது, இட் இஸ் இன்ஃபைனைட். அது வந்து உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் அந்த ஆற்றல். இட் கேன் பி யூஸ்டு ஆஃப்டர் த கன்சம்ஷன், நம்ம பயன்படுத்தின பிறகு மீண்டும் பயன்படுத்த முடியும். இது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்னு சொல்லுவாங்க. ரெனியபிள் ரிசோர்ஸஸ் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். நான் ரெனியபிள் வந்து புதுப்பிக்க முடியாத ஆற்றல்னு சொல்லுவாங்க. ரெனியபிள் ரிசோர்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோலார், விண்டு, ஓஷன், பயோ. இந்த நாலு பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். அதனால தான் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு பேர் ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ்னு பேர் வச்சு இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூனிட்டில் படிப்போம். சோலார், விண்டு, ஓஷன், பயோ. அதனால் இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். பேஸ்ட் ஆன் கமர்ஷியல். கமர்ஷியல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பயன்படுத்துகிற வடிவத்துக்கு எல்லா காசு கொடுத்து வாங்கி பயன்படுத்துகிற வடி இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கமர்ஷியல் ரிசோர்ஸ் தான். எலக்ட்ரிசிட்டி, பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே வந்து கமர்ஷியல் ரிசோர்ஸு. நான் கமர்ஷியல்னால் நம்ம நேச்சுரலாகவே டேரெக்டாக கிடைக்கும், காசு கொடுத்து கூட வாங்க தேவையில்லை. விறகு, அனிமல் டெங், உட்டுன்னா விறகு, அனிமல் டெங் மரம், அதான் மரத்தோட இது, அனிமல் டெங்குன்னா மாட்டு சாணம்,
அந்த மாதிரி விலங்குகளோட சாணம், கிராப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்னால் தாவர கழிவுகள், இதெல்லாம் தான் கிராப்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்லை, இதை கூட நம்ம இன்னொரு ஆட்டெல்லாம் மாற்றலாம். அதில் காசு கொடுத்து கூட வாங்கக்கூடிய ஆட்டில் வந்து கமர்ஷியல் ட்ரெஸ்ஸஸாகவும், நான் கமர்ஷியல் ட்ரெஸ்ஸஸ் வந்து காசு இல்லாமல் நம்ம கிடைக்கக்கூடியது நான் கமர்ஷியல் ட்ரெஸ்ஸஸ்னு சொல்கிறாங்க. பேசுகிறான் ஆர்ஜின். ஆர்ஜின்னா என்ன? ஆர்ஜின்கிறது என்ன? உலகம் தோன்றதுலேருந்தே முதன் முதலாக இந்த எல்லா ஆற்றலுமே இருந்திருக்கு. கோல், ஆயில், கேஸ், நியூக்ளியர், ஹைட்ரோ எல்லாமே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிக்கிறோம், கன்வென்ஷனல் நான் கன்வென்ஷனல் பிரிக்கிறோம். கன்வென்ஷனலுக்கு இன்னொரு இந்த மூணு ஆற்றலையும் நம்ம புதுப்பிக்க முடியாத ஆற்றலால் அதுக்கு இன்னொரு பேர் நான் ரினியபிள்னு பேர் வச்சுருக்கோம். இது புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்னால ரினியபிள்னு பேர் வச்சுருக்கோம். இந்த கன்வென்ஷனலுக்கும் நான் ரெனியபிளுக்கும் ஒரே எக்ஸாம்பிள்ஸ்னால இதுக்கு வந்து இந்த மூணு ஆற்றலையும் கன்வென்ஷனல் சோர்ஸ்ன்னு சொல்லலாம், நான் ரெனியபிள் சோர்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நாலு ஆற்றலையும் நான் கன்வென்ஷனல் சோர்ஸ்ன்னு சொல்லலாம், ரெனியபிள் சோர்ஸஸும் சொல்லலாம். அப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரெனியபிள் எனர்ஜி சோர்ஸ்னு ஒரு பேர், இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸ்னு ஒரு பேர். நெக்ஸ்ட் டாபிக், கன்செப்ஷன் ட்ரெண்ட் ஆஃப் ப்ரைமரி எனர்ஜி சோர்ஸஸ். கன்செப்ஷன் ட்ரெண்ட் ஆஃப் ப்ரைமரி எனர்ஜி சோர்ஸஸ். ப்ரைமரி எனர்ஜினா என்ன? முதல்நிலை ஆற்றல். உலகத்தில் அந்த ஆற்றல் வந்து முதல்நிலை ஆற்றலில் எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க? நிறையா ப்ரைமரி சோர்ஸஸ் சொன்னோம், கோல், ஃபோசில் ஃபயல், நியூக்ளியர், ஹைட்ரோ நிறையா சொன்னோம். அது மாதிரி சோலார், விண்டு, ஓஷன் எல்லாமே முதல்நிலை ஆற்றல் தான். அது எவ்வளோ பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்க டேட்டா. நெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து இப்போ கரண்ட் வெப்சைட்டில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளியராக தெரியும், இந்த ப்ளூ கலர் ஆயில், ஆயில் வந்து 38% உலக அளவில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் 21% யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து கோல் 28% யூஸ் பண்ணுறாங்க. ஆர்இஎஸ் அப்படின்னா நம்ம ஆர்இஎஸ்ங்கிறது சோலார், விண்டு, ஓஷன், பயோ, ரெனியூபிள் எனர்ஜி சோர்ஸ் வந்து ஒரு 7% யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கன்னா 5% யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கரண்ட் எனர்ஜி கன்சம்ஷன் வேர்ல்டு லெவலில் கோல் 28, ஆயில் 38, கேஸ் 21, டோட்டல் 87%. ஃபோசில் ஃபியூயல் மட்டும் 87% யூஸ் பண்ணுறாங்க. நியூக்ளியர் பவர் 6%. 87 + 90 = 93. 93% வந்து கன்வென்ஷனல் சோர்ஸஸ் அதாவது நான் ரெனியபிள் சோர்ஸ் தான் பயன்படுத்திட்டுருக்காங்க. ஒன்லி ரெனியூபிள் சோர்ஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி 7% தான் வேர்ல்டு லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. இது ஃபியூச்சரில் வந்து அப்படியே மாறும், இது வந்து 90% ஆகும், இது 7% ஆகும் மாறுறதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? இதுதான் இப்போ கரண்ட் ஸ்ட்ராட்டஜி. இப்போ உங்கள் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க கரண்ட்டாக வேர்ல்டு எனர்ஜி கன்சம்ஷன் ஃபியூயல் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபியூயலாக பயன்படுத்துறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல் வந்து 27%, நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24%, ஹைட்ரோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7%, நியூக்ளியர் வந்து 4%, ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 34%, அதர் ரெனியூபிள்ஸ் அதாவது சோலார், விண்டு, ஓஷன் வந்து வேர்ல்டு லெவலில் வெறும் 4% தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபியூயலாக வந்து ஆயிலாக தான் வந்து 34% யூஸ் பண்ணுறாங்க. இதாவது டோட்டல் எனர்ஜி கன்சம்ஷன் பை ஃபியூயல், ஒரு எரிபொருளாக வந்து இந்த சோர்ஸஸ் எல்லாம் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சோர்ஸை வச்சு அடுத்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றிருப்பாங்களா, அது எப்படி வேர்ல்டு லெவலில் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த சோர்ஸை வச்சு ஒரு கோலை, நிலக்கரியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறாங்க. அது கோல் 38% கோல் 30 வேர்ல்டு லெவலில் 38% வந்து நிலக்கரியை எலக்ட்ரிசிட்டியாக மாற்றுறாங்க. அதுக்கான டேட்டா தான் இது. அடுத்து கேஸ் 23% வந்து கேஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்தது ஹைட்ரோ அண்ட் அதன் மூலமாக 90% யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நியூக்ளியர் அணு ஆற்றல் மூலமாக 10% வேர்ல்டு லெவலில் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. சோலார் அண்ட் விண்டு மூலமாக 7% வேர்ல்டு லெவலில் எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆயில் மூலமாக வெறும் 3% தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபியூயலாக வந்து 34% யூஸ் பண்ணுறாங்க வேர்ல்டு லெவலில். பட் ஆனால் ஆயில் மூலமாக எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறது வெறும் 3% தான். இதுதான் வந்து வேர்ல்டு எனர்ஜி கன்சம்ஷன் டீட்டெயில்ஸு.